வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கத்திற்கு எதிரான வழக்கு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஐந்து நாட்கள் விசாரணை நடைபெறும் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கின் இறுதி விசாரணை வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறும் என உயர்நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயணன் உத்தரவிட்டுள்ளார் பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி நீதிபதி சுந்தர் அமர்வு விசாரித்தது தகுதி நீக்கம் செல்லும் என தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜியும் தகுதி நீக்கம் செல்லாது என நீதிபதி சுந்தரும் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியதால் வழக்கு மூன்றாவது நீதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டது நேபாளத்தில் மழை வெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட பதினாறு பேர் சென்னை வந்து சேர்ந்தனர் கடும் குளிரில் ஐந்து நாட்கள் சிக்கி தவித்ததாக பக்தர்கள் தெரிவித்தனர் கைலாஷ் மான சரோவர் புனித யாத்திரைக்காக சென்னை மேற்கு மாம்பழத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் என்பவர் தலைமையில் இருபத்தி மூன்று பேர் கடந்த ஜூன் இருபதாம் தேதி நேபாளம் சென்றிருந்தனர் இவர்களோடு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வெள்ளத்தினால் ஆங்காங்கே சிக்கிக் கொண்டனர் விமான போக்குவரத்து முடங்கியதால் இருபத்தி மூன்று பேரும் திரும்ப முடியாமல் அவதிப்பட்டனர் அதன் பின்னர் இவர்களை மீட்க தமிழக அரசு மத்திய வெளியுறவுத்துறை மூலமாக நடவடிக்கை மேற்கொண்டது இதில் நான்கு பேர் ஹெலிகாப்டர் மூலமாக ஏற்கனவே சென்னை திரும்பிய நிலையில் மீதும் இருந்த பத்தொன்பது பேரும் சிறிய ரக விமானம் மூலம் நேற்று முன்தினம் பத்திரமாக மீட்கப்பட்டனர் இவர்களில் மூன்று பேர் டெல்லி சென்று விட்டதால் பதினாறு பேர் லக்னோவில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்து சேர்ந்தனர் நேபாளத்தில் ஐந்து நாட்கள் கடுமையான குளிரில் தவித்ததாக அவர்கள் தெரிவித்தனர் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட உத்தரவிட்டதை எதிர்த்து வேதாந்த குழுமத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் விசாரணைக்கு வந்தது வேதாந்த குழும நிறுவனர் தாக்கல் செய்த மனுவில் சுற்றுச்சூழல் விதிகள் அனைத்தும் முறையாக பின்பற்றப்பட்டு வருவதாகவும் ஆலையில் இருந்து வெளியேறும் கழிவுகள் மற்றும் புகையால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது ஆலையின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பணியாற்றிய ஊழியர்கள் வேலை வாய்ப்பின்றி தவிப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆலையின் பராமரிப்பை அரசு மேற்கொண்டு வருவதால் பாதிப்பு ஏற்படும் என்பதால் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் வேதாந்த நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது இந்த மனு தீர்ப்பாய நீதிபதி ஜவாத் ரஹீம் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகள் தொடர்கிறது ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பனிரண்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அறுபது நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்த நிலையில் இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை கைது செய்யும் சம்பவங்கள் நடைபெறவில்லை தடைக்காலம் முடியும் வரை காத்திருந்த இலங்கை கடற்படையினர் மீண்டும் தமிழக மீனவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்கள் இரண்டு படகளுடன் நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படையினால் சுற்றி வளைக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டனர் மன்னார் முகாமுக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டதாக கடலுக்கு சென்ற சக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து வரும் கோயில் நிலத்தை மீட்டுத் தரக்கோரி ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கதவாளம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அம்மன் கோவிலுக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் முன்னோர்கள் சிலர் ஒன்று புள்ளி மூன்று சென்ட் நிலத்தை தானமாக கொடுத்துள்ளதாகவும் அதனை ஊர் நிர்வாகிகள் பராமரிப்பு செய்து கோயில் முன்பாக உள்ள நிலத்தில் கடைகள் கட்டப்பட்டு அதில் வரும் வாடகையை பெற்று கோயில் நிர்வாகத்தை நடத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அதே பகுதியைச் சேர்ந்த ஏழுமலை வெங்கடேசன் கோவிந்தசாமி ஆகிய மூவரும் போலி பத்திரம் தயாரித்து கோயில் நிலம் தங்களுக்கு சொந்தமானது என கூறி கடை உரிமையாளர்களை மிரட்டியும் கடையில் உள்ள பொருட்களை அத்துமீறி எடுத்து வெளியில் போட்டும் அராஜகத்தில் ஈடுபட்டனர் கடைகளை அடைத்து நொறுக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கதவாளம் கிராம மக்கள் முன்னாள் ஊர் நாட்டாண்மை மோகன் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் வட்டாட்சியர் முன்னணியில் நிலத்தை சர்வே செய்யப்பட்டு அதன் நகலை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு வரும் வரை இரு தரப்பினரும் எந்தவித பணியும் செய்யக்கூடாது என வட்டாட்சியர் உத்தரவிட்டுள்ளார் திருவிழா காலத்துல பந்தல் போட்டு பச்சை பந்தல் போட்டு திருவிழாவை தூக்கி வைக்கிற ஒரு நிகழ்ச்சியும் அந்த தான் நடக்கும் அவங்க பத்திரம் பண்ணி கொடுத்திருக்கிற கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட ஆலமரம் விருட்சம் பனை விருட்சம் எல்லாம் கோயிலுக்கு சேர்ந்தது இதை யாரும் ஆட்சேபணம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு வாசகத்தை தெரியப்படுத்திருக்காங்க இதை வச்சு ஊரார் வந்து இத்தனை வருஷமாக அவங்க கோயில் சுவாதி அதை வச்சுருந்தாங்க கோயிலுடைய வளர்ச்சிக்காக வேண்டி ஒரு மூணு கடைகளை கட்டி விட்டுருக்காங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு கட்டட கட்டடம் பக்கத்தில் இருக்குது இப்போதைக்கு அந்த பா மீதி பாதி நிலத்துக்கு சொந்தக்காரரான கோவிந்தசாமி வெங்கடேசன் ஏழுமலை இவங்க மூணு பேரும் அந்த நிலம் முழுதும் எங்களுக்கே சொந்தம் நாங்கள் தான் ஆக்ரோம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வேண்டாத அரக்கோணத்தில் ரயில்கள் கால தாமதமாக வந்ததால் ஆத்திரமடைந்த பயணிகள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர் இரண்டு முறை தடையடி நடத்தி போலீசார் கூட்டத்தை கலைத்தனர் வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் ரயில்கள் தொடர்ந்து காலதாமதமாக கடந்த ஒரு வார காலமாக செல்வதால் பயணிகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு பணிக்கு செல்ல முடியவில்லை வீட்டிற்கும் இரவு வெகுநேரம் கழித்தே வீடு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது இதுகுறித்து ரயில்வே துறை அதிகாரியிடம் பலமுறை புகார் அளித்தும் பலன் இல்லாததால் மூன்றாவது நாளாக சென்னையில் இருந்து திருவனந்தபுரம் ரயிலில் வந்த அரக்கோணம் பயணிகள் ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து பயணிகள் மறியலில் ஈடுபட்டனர் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுதால் காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை விரட்டினர் ஆத்திரமடைந்த பயணிகள் மற்றொரு பிளாட்பாரத்தில் இருந்த அரக்கோணம் சென்னை செல்லும் ரயிலையும் அரக்கோணம் திருத்தணி செல்லும் ரயிலையும் மறித்து மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் காவல்துறையினர் அவர்களையும் தடியடி நடத்தி விரட்டியடித்தனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது நன்றி வணக்கம்